எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க முத்தூர் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே. நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பெரிய இதை பற்றி பேச போகிறோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்தியாவில் உத்தரகாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்னா, பொது சிவில் சட்டம் இந்தியாவிலே முதல் முறையாக வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அது ஒப்புதலும் ஆளுநர் கொண்டு கொஞ்ச நாளில் வந்துடும். உத்தரகாண்டுடைய முதலமைச்சராக இருக்கிற புஷ்கர் வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டார். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது லிவிங் டுகெதர் உள்ளவங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேரை சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சமூகத்தில் அத்தை மகன் மாமா மகள்றாங்க தெரியுமா, அத்தை பொண்ணை வந்து திருமணம் செய்து சட்டப்படி குற்றம் சொல்லிவிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இந்த பொது சிவில் சட்டம் பண்ணால் சிறுபான்மையினருக்கும் இது வந்து போடணும். சிறுபான்மையினரில் பார்த்தோன்னா, அதாவது இஸ்லாமியர்களில் பார்த்தோன்னா ஒரு சில இது இருக்குது. டைவர்ஸ்ன்னா நம்ம முத்தலாக்குன்றோம் தெரியுமா, அந்த முத்தலாக்கு பதிலாக அவங்களும் வந்து கோர்ட்டில் போய் இது பண்ணி டைவர்ஸ் வாங்குற அந்த ஒரு முறையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பல எதிர்ப்புகளுக்கிடையே கொண்டு வந்துட்டாங்க. இந்த உத்தரகாண்டுடைய அந்த சட்டம்ன்றதும் இந்தியாவில் நீங்கள் முதன் முறையாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்க ஒரு மாநிலன்ற அந்த ஒரு பேர் வந்திருக்கு. இது பார்த்தோன்னா இந்தி பேசக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் வருமானம் வரும், ஏன்னா அங்கெல்லாம் பிஜேபி தான் ஆண்டுட்டுருக்கு இப்போ. ஸோ இந்த பொது சிவில் சட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு கூடாதுன்னு ரொம்ப ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால், அதாவது நம்ம அத்தை மகன் மாமன் மகன் திருமண முறைகள், நம்ம காலங்காலமாக வாழையடி வாழையாக செய்து கொள்ள இந்த முறைகள் நம்ம மரபுகள் வந்து பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. இனியான என்ன சொல்லணும்னா, அத்தை மகன் மாமன் மகளை பொண்ணு எடுத்தால் ரத்தத்தில் குழந்தைங்க ஒரே ரத்தத்தை குழந்தை எடுத்தால் பறக்கக்கூடிய குழந்தைங்க ஊனமாக பறக்கும்னு இன்னொரு பக்கம் பேசப்படுது. இதனால் அந்த விளைவு இப்போ வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த பொது சிவில் சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை நம்ம வந்து எப்படி பசணும்னு தெரியல. இதுவும் கொஞ்சம் எதிர்ப்புகள் மீறி விவசாய சட்டங்கள் மாந்தி போராட்டம் பண்ணால் தான் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவாங்கன்ட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. அதையும் நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். முத்தூர் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.